ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லாவெண்டர்ஸ் ரூம். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோஸை பார்க்க முடியும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ, ரொம்ப நாள் கழித்து போடுறோம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம நிறைய ஸ்டடி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு எப்படி வந்து புக்கில் வந்துட்டு நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது தான். அதாவது புக்கில் இருக்கிறதெல்லாம் மார்க் பண்ணி படித்து அது மூலமாக நம்ம நோட்ஸ் எடுக்க போகிறோம். நம்ம பேப்பர் எடுக்க போகிறோம், புக்கில் மார்க் பண்ணுறது எப்படி, நீட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்க போகிற சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். ஸோ இங்கே மார்க் முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கொண்டு காமிச்சிக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து என்னோடய கலர் கோடிங் சிஸ்டத்தை வந்துட்டு ஒரு ஸ்டிக்கி நோட்டில் வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன், இது சப்ஜெக்ட் வைஸ். அப்புறம் இது வந்துட்டு சப்ஜெக்டிங் ஸ்டிக்கி பாயிண்ட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறது. அதெல்லாமே நான் இந்த இடத்துல ஸ்டிக்கி நோட் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் எல்லா நோட்ஸுமே எடுப்பேன் போனேன். ஸோ அப்போ வந்து நான் இப்போ வந்துட்டு ஜியோகிராஃபி படிக்க போகிறேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு நம்ம ஜியோகிராஃபி புக் எடுத்துக்கிறேன். நான் தனியாக வந்துட்டு ஸ்டடி டூர்லாம் போடுறேன், டெஸ்க் டூ ஸ்டடி டேபிள் டூர் எல்லாம் நீங்கள் கேட்க நான் நிச்சயமாக போடுறேன். இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், சூப்பராக போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து எங்கள் அண்ணனோட புக்கு. ஸோ நான் வந்துட்டு இது தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு லெசன் வந்து படிக்க போகிறேன். ஸோ எனக்கு புரியாத லெசன் தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ சாப்டர் டூ தான் அது, இன்சைடர். அது வந்து ஒரு மூணு பேஜ் லெசன் தான். ஆனால் எனக்கு வந்து அதை அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஸோ அதனால் நான் நார்மலாக பண்ணுற மாதிரி எப்பவுமே கிளாஸ் முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ லெசன் இது தான். ஸோ இப்படி தான் இருக்கும் எங்கள் புக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்துலேயுமே த்ரூவெல்லாம் ஒரு ரீடிங் மாதிரி பண்ணிப்பேன் கொஞ்ச நேரத்துக்கு. நான் இதை வந்து நான் படிக்கிறது வந்துட்டு ரொம்ப நேரம் படிப்பேன். ஏன்னா புக் ஃபுல்லாகவே ஒரு வேர்ட்ஸ் சென்டென்ஸ் விடாமல் எல்லாத்தையுமே வந்துட்டு படிக்க போகிறேன். ஸோ அதனால் நான் அதை வந்துட்டு ஸ்பீடப் பண்ணியே வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ அப்போ நான் வந்துட்டு படிச்சுட்டேன். ஸோ வீடியோக்கு முன்னாடி நான் அதை வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ரிவைஸ் பண்ணுற மாதிரி நான் ரிவைஸ் பண்ணிட்டேன். நார்மலாக வந்துட்டு கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் நடக்க போதும் ரிவைஸ் பண்ணதெல்லாம் நான் வந்துட்டு கிளாஸ் அப்புறமா வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ எல்லா த்ரோவெல்லாம் ஒரு தடவை வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு படித்து பார்த்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதெல்லாம் முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மெயின் விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ளைஸ் வந்துட்டு கேதர் பண்ணணும் முதல்ல. ஸோ என்னோடய புக்கு இருக்குது. ஸோ மற்றபடி இப்போ நம்ம வந்து ஸ்டேஷ்னரி சப்ளைஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என் கோடிங் லிஸ்ட் படி பார்த்திங்கன்னா வந்துட்டு
ஜியாகிரஃபிக்கு வந்துட்டு க்ரீன் அண்ட் எல்லோ வந்துட்டு கொடுத்துருக்கோம். கொடுத்துருக்கேன் நான் வந்துட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளான் பண்ணி வச்சது. இதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்துட்டு நிறைய ஸ்டடி டிப்ஸு பியூட்டி டிப்ஸ் எல்லாமே வரும், நீங்கள்லாம் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய ஸ்டேஷன்ஸ்லாம் நம்ம மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், தனியார் வீடியோ போடுறேன் இதுக்கெலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நான் வந்து ஹைலைட்டர்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைலைட்டர் தான் நம்ம அங்கே பார்த்துருந்தது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி அதில் இருந்த மாதிரியே நான் வந்துட்டு க்ரீன் அண்ட் தென் எல்லோ எடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபேபர் காஸ்டலோட ஹைலைட்டர்ஸ். ஸோ ஹைலைட்டர்ஸ் அப்புறம் நார்மலாக வந்துட்டு மார்க் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு பென்சில் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பெனில் கூட மார்க் பண்ணிக்கலாம், பென்சிலாக நம்ம ரப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணுற சர்ப்ரைஸ். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு தடவை ரீட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு படித்ததில் மெயினெல்லாம் நான் வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு நிறைய வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாகவே இருந்துச்சு, எதுவும் மிஸ் பண்ணுற மாதிரியே இல்லை. ஸோ ஆல்ரெடி இதில் வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்மாலாக தான் கொடுத்துருந்தாங்க, இருந்தாலும் அதில் வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பேஜை பார்க்க தான் ரொம்ப பயமாக இருக்குது. மற்றபடி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நல்லா தான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இப்படி படுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ இந்த ரீசனுக்கும் நான் வந்துட்டு ஹைலைட் பண்ணாமல் நான் ப்ராக்கெட் போட்டு ஷார்ட்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ஜியாகிரஃபி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஃபேவரட் சப்ஜெக்ட். ஸோ இந்த வீடியோ நம்ம இதை மட்டும் பார்க்க போகிறதில்ல, இன்னொன்றும் காமிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான், இதுதான் நான் சொன்னேன் வந்து சொல்லாது. சரிங்க, ஸோ நான் வந்துட்டு எனக்கு வந்து நோட்ஸ் வந்துட்டு நோட் புக் வந்துட்டு எடுக்கிறது வந்துட்டு எனக்கு பிடிக்காது. ஸோ எங்கள்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ரூல் பேப்பர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பண்டிலாக இருக்குது. ஸோ அதை தான் நான் வந்துட்டு நோட்ஸ் எடுப்பேன். ஸோ எப்படி நோட்ஸ் எடுக்கிறது எஃபெக்டிவாக அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவாக வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஷார்ட்டாக எடுத்திருக்க மைண்ட் மேப்ஸ் பற்றி தான் அப்புறம் வந்துட்டு பேச போகிறோம். ஸோ இதுதான் அது. ஸோ நான் எப்போவுமே வந்துட்டு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட அந்த லெசனுக்கு தேவையான எல்லா சப்ளைஸும் இருக்கும் போதும், அதாவது புக்கு பிடிஎஃப் எல்லாமே இருக்க போதும் வந்துட்டு நான் அந்த லெசனெல்லாம் வந்துட்டு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மைண்ட் மேப் போட்டு வச்சிருவேன். ஸோ அதற்கு எல்லா கான்செப்டையும் வந்துட்டு ஒரே இடத்துல வந்துட்டு எழுதி வச்சுருவேன். இது ஒரு லெசனுக்கு வந்துட்டு ஒரு A4 ஷீட் தான் நான் வந்துட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அதுங்க அது ஒரு லெசன், இது ஒரு லெசன். ஸோ இப்போ நீங்கள் பேக் சைட் கூட யூஸ் பண்ணல. அப்புறம் இது ஒரு லெசன். ஸோ இது வரைக்கும் நான் வந்துட்டு 3 லெசன் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் வந்துட்டு நிறைய ஸ்டடி, இப்போ தான் நான் வந்துட்டு நிறைய வீடியோஸ் ஐடியாஸ் ஸ்பீச்சஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு நிறைய ஐடியாஸ்லாம் கேதர் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸோ அந்த கலர் கோடிங்கில் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா சப் ஹெட்டிங்ஸ்க்கு க்ரீனு, கீ பாயிண்ட்ஸ்க்கு ப்ளூ, எக்ஸாம்பிள்ஸ்க்கு பிங்க், இம்பார்ட்டன்ட் பீப்புள்ஸ்க்கு எல்லோ, அப்புறம் ஃபார்முலாஸ்க்கு இது இம்பார்ட்டன்ட் பீப்புள்ஸ் தான் அந்த சயின்ஸ் சோஷியல்ங்கிறதுனால வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பீப்புள்ஸ் இல்லை. ஸோ அதனால் நான் வந்துட்டு கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா சரி, அந்த எல்லோ கலரில் தான் இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். மற்றபடி சப் ஹெட்டிங்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் கீ பாயிண்ட்ஸ், அதாவது அந்த டைட்டிலோட டெஃபனிஷன் ஷார்ட்டாக பெருசாக எழுதிருந்தாலும் ஷார்ட்டான டெஃபனிஷன்னு அது வந்துட்டு நான் வந்துட்டு ஹைலைட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு ஷார்ட்டை தான் பண்ணுவேன். ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி சப்ளைஸ் எல்லாம் இப்போ தான் வந்துட்டு நோட்ஸ் எவ்வளோ எஃபெக்டிவ் சப்ளைஸ் யூஸ் பண்ணுறது, என்னென்ன சப்ளைஸ் எல்லாம் எதற்கு நம்மளால் யூஸ் பண்ண அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக நான் வந்துட்டு புரிஞ்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கி நோட்டில் இந்த டயக்ராம்ஸ் இதெல்லாம் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கன்னா இது வந்துட்டு ஹீட் லெசன். நான் வந்துட்டு 7th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். கன்வெக்ஷன், கண்டக்ஷன், ரேடியேஷன் பற்றி இருக்குது. அதை பற்றினா டயக்ராம் வரைஞ்சிருக்கேன், எனக்கு புரிகிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ அப்புறம் வந்துட்டு இதை வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே அந்த ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஆரோ மார்க் கீழே பாருங்கள் இதோட ஷார்ட்டான டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஹேண்டில் இருந்து வரது பேர் கண்டக்ஷன், ஹீட்டு பரவுறது வேப்பராக போகிற ரேடியேஷன், அப்புறம் மாலிக்யூல்ஸ் ஹீட்டை வைப்ரேட்டாக போகிறப்போ கன்வெக்ஷன். ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கேன். இந்த கிட்டில்ஸ் ஹேண்டில் இஸ் டைரக்ட் கான்டாக்ட் வித் தி ஹீட். பாருங்கள் டைரக்ட் கான்டாக்ட் வித் தி ஹீட். அதே மாதிரி இங்கே இருக்க பாருங்கள் அதுக்கும் தி ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் வித்தவுட் எனி மீடியம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் கன்வெக்ஷனுக்கும் எழுதியிருக்கேன். ஸோ நல்லா புரிகிற மாதிரி அட்ராக்டிவாக இந்த மாதிரி கலர் கோடிங்ஸ் நான் வந்துட்டு யூஸ் பண்ணி எழுதுறது மூலமாக நமக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு.
ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து நம்ம சேனல் லாவெண்டர்ஸ் ரூம் அதை மறக்கக்கூடாது. ஸோ நம்ம சேனல் லாவெண்டர்ஸ் ரூமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் புதுசாக வேணும், இதில் டவுட் இருக்குன்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டடி ஹேக்ஸ் வச்சுருக்கேன். கொஞ்சம் வீடியோ பார்க்க அட்ராக்டிவாக இல்லைனாலும் நான் நிறைய விஷயம் சொல்கிறேன். நான் நிறைய வீடியோஸ் பார்த்து எனக்கு ஏற்றதாக எனக்கு பொறுத்த வரைக்கும் அது எஃபெக்டிவாக இல்லாமல் போனது. அந்த மாதிரி உண்மையில் ஒர்க் ஆகிற விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச எஃபெக்டிவான விஷயங்களையும் அப்புறம் மற்றவங்க சும்மா கூட ரீல் விடுவாங்க சில பேர்லாம். ஸோ அது மாதிரி இல்லாமல் நார்மலாக ட்ரூத் அவங்ககிட்டக்க சொல்கிறதுக்காக தான் நான் மெயினாக சேனலே வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதில் சொல்கிறது எல்லாமே உண்மையிலே ஒர்க் ஆகிறது தான், எனக்கு ஒர்க் ஆனது எல்லாமே அதில் தான் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாய், சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.